என்னோடய ஒரு ஃபேவரட் ஸ்டாக் எனக்கு 125% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்றைக்கி வரைக்கும். அதாவது என் கேபிட்டலை ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கை நான் இன்றைக்கி செல் பண்ண போகிறேன். செல் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பதிலாக ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு பொசிஷன் என்டர் ஆக போகிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மேடி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய சேனல் இன்வெஸ்ட் வித் மேடி. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்டாக்ஸ் பற்றி போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐடிசி ஸ்டாக் வந்துட்டு என்கிட்ட 15 குவான்டிட்டி இருக்குது. ஆவரேஜ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 205. அதாவது நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 461. ஸோ என்னோடய டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 125%, விச் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 6929 ருபீஸில் இருக்குது. ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச், அதனால் வந்துட்டு என்னால் ஐடிசி செல் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ஐடிசி செல் பண்ணதை இந்த ஸ்லைடில் காட்டுறேன். இதில் பார்த்துக்கோங்க, ஐடிசி நான் என்ன ப்ரைஸ்க்கு செல் பண்ணியிருக்கேன்றது தெரியும். நான் 15 குவான்டிட்டிஸ் வந்துட்டு 3083 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். வாங்குறப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 205. இப்போ நான் செல் பண்ணும்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 460 வித் ப்ராஃபிட் 3824 ருபீஸ். இப்போது இந்த அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6900 இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே ஃபண்ட்ஸில் தான் வச்சுருக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நேற்று என்னோடய பழைய வீடியோவில் நான் செல் பண்ணியிருப்பேன். அந்த காசுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்டாக்ஸ் வாங்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்கில் என்டர் ஆக போகிற ஸ்டாக் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரேக் அவுட் ஸ்கேனரில் வந்துச்சு. இப்போ இந்த இமேஜை வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்துட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. புல்லிஷான ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கு மேலே நல்ல ஒரு மொமெண்டமும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம டார்கெட் இப்போதைக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட் டார்கெட்டாக 160 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் டார்கெட்டாக 200 and 220 வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு இதை ஒரு 2-3 மாதம் ஹோல்ட் பண்ணி 200-220 வரைக்கும் நான் டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நான் அதை செல் பண்ணிடுவேன். நம்மக்கிட்ட இருக்க ப்ரைஸ்க்கு வந்துட்டு 28 குவான்டிட்டிஸ் நம்மளால் வாங்க முடியும். ஸோ 28 குவான்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா நான் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 153 அப்படின்ற ப்ரைஸ்க்கு நான் வந்துட்டு கோட் பண்ணியிருக்கேன். 153 ப்ரைஸை வந்துட்டு ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ண ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் 28 குவான்டிட்டி 153 ப்ரைஸில் வந்துட்டு நமக்கு பை ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளோட பொசிஷன்ஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1-2 மந்த்ஸ் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் டார்கெட்டாக நான் 200 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 200 எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வந்துடுச்சுன்னா நான் வந்துட்டு செல் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஐடிசி செல் பண்ணி வந்திருக்கிற காசில் நான் நாளைக்கு இல்லைனா ஆஃப்டர் சம் டேஸ் இதோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போது 165 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது அதிலேருந்து ஃபால் ஆகுறப்போ நான் அந்த ஐடிசியில் எக்ஸிட் ஆன ப்ரைஸை வச்சுட்டு நான் வாங்குவேன். ஸோ ஸ்டாப் லாஸாக நான் வந்துட்டு 120 அப்படின்ற ப்ரைஸில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி தான். நான் அடுத்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் ஃபால் ஆகுறப்போ நான் பை பண்ணுவேன், அக்யூமுலேட் பண்ணுவேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.